Hello everyone, வெல்கம் to Marine Tech Hub by Venkat. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டார் புக் இல்ல ட்ரைனிங் போர்ட்போலியோ எப்படி ஃபில் பண்ணணும்ன்றது இன்ஜின் கேடட்ஸ்க்குலாம் அப்புறம் இன்ஜின் கேடர்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்காக யூகே ட்ரைனிங் போர்ட்போலியோவை நான் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கேன் இந்த யூகே ட்ரைனிங் போர்ட்ஃபோலியோவை இஷ்யூ பண்ணது எம்என்டிபி அப்படின்னா மர்ச்சன்ட் நேவி ட்ரைனிங் போர்டு இந்த போர்ட்ஃபோலியோ லெவல் த்ரீ மரைன் இன்ஜினியரிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க தட் மீன்ஸ் கிளாஸ் ஃபோர் எக்ஸாம்க்கு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க இந்த போர்ட்ஃபோலியோவை ஃபில் பண்ணணும் லைக் இன்ஜின் கேடட்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸில் வர ஃபிட்டர்ஸ் ஆயிலர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் கிளாஸ் ஃபோர் எக்ஸாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அவங்களும் கிளாஸ் ஃபோர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டார் புக்கை ஃபில் பண்ணி ஆகணும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவோட கண்டென்ட்ஸ் அதாவது இண்டெக்ஸ் இருக்கு இண்டெக்ஸை ஃபைவ் செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் செக்ஷன் ஒன்ல பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி ஃபில் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும் ட்ரெயினிஸ்க்கு கைடன்ஸ் டிஎஸ்டிஓக்கு கைடன்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா ட்ரெயினி அதாவது இன்ஜின் கேடட்ஸ் டிஎஸ்டிஓ அதாவது ட்ரைனிங் கொடுக்குறவங்க லைக் செகண்ட் இன் இயர் இல்லை சீஃப் ஆஃப் சார் சீஃப் இன்ஜியர் அதாவது ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் ஃபார் ட்ரெயினிங் இவங்க எல்லோரும் இந்த செக்ஷனில் ஃபெமிலியராக இருக்கணும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது அந்த ஃப்ளோ சார்ட் படி உங்களோட போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ ஒரு யூனிட்டில் அஞ்சு டாஸ்க் இருக்குதுன்னா ஃபஸ்ட் ஒன் பை ஒன்னாக அஞ்சு டாஸ்கையும் முடிஞ்ச அப்புறம் செகண்ட் இன்ஜினியர்கிட்ட சைன் வாங்கிட்டு யூனிட்டோட பேஜில் ப்ரொஃபிஷன் சைன் போடுவார் அப்படி எல்லா யூனிட்ஸும் முடிஞ்ச அப்புறம் போர்ட்ஃபோலியோ சப்மிட் பண்ணணும் அசஸ்மெண்ட்டுக்கு ஒன்ஸ் அசஸ்மெண்ட்டும் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோர்த் இன்ஜினியர் ஆகலாம் நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் இப்போ ஒரு டாஸ்கில் நீங்கள் எவ்வளோ ஃபெமிலியராக இருக்கீங்கன்னு உங்கள் ரிப்போர்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்க ரிப்போர்ட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் சாம்பிள் ரிப்போர்ட்ஸும் காட்டுறேன் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து எப்போவுமே கன்சைஸாக இருக்கணும் கன்சைஸ்னால் லைக் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்து செக்ஷன் டூ பார்க்கலாம் இந்த செக்ஷனில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கம்பெனி டீட்டெயில்ஸ் உங்களோட எஸ்டிசி டபிள்யூ சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் சி சர்வீஸ் டீடைல்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாங்க் சி சர்வீஸ் டெஸ்டிமோனியல் இந்த டெஸ்டிமோனியல் ஒவ்வொரு சீஃப் இன் இயரும் சைன் ஆஃப் பண்ணும்போது வாங்கணும் அப்புறம் நீங்கள் உங்கள் காண்ட்ராக்ட் முடிஞ்சு சைன் ஆஃப் பண்ணும்போதும் வாங்கணும் இதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஷிஃப்ட்ஸ் பர்டிகுலர்ஸெலாம் இருக்கும் அடுத்து செக்ஷன் த்ரீ பார்க்கலாம் இந்த செக்ஷனில் ரெண்டு இந்த பேஜ் செகண்ட் செகண்ட் இன்ஜினியரோட மந்த்லி ஆஃப் ப்ராக்ரஸ் இன்ஜினியர் உங்களை எவ்ரி மந்த் உங்களோட செக் பண்ணிவிட்டு அதில் சைன் பண்ணுவார் அதே மாதிரி இந்த பேஜ்ல சீப் இன்ஜினியரோட மந்த்லி ஆஃப் இருக்கும் சீப் இன்ஜினியரும் உங்களை மந்த்லி உங்களோட ப்ராக்ரெஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு இதில் சைன் பண்ணுவார் கமெண்ட்ஸ் போடுவார் கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ட்ரைனிங் ஆஃபீஸரோட இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ரஸ் இது வந்து நீங்கள் ஒரு விசிட்டிங் சூப்பர் ஆன் போர்டில் இருக்கும் போதும் அவர்கிட்டேயும் சைன் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா சைன் ஆஃப் ஆன பிறகு ஆஃபீஸில் போய் நீங்கள் கம்பெனி ட்ரைனிங் ஆஃபீஸர்கிட்டேயும் வாங்கிக்கலாம் இந்த பேஜில் உங்கள் டார்போக் இல்லை போர்ட்ஃபோலியோ யார் யார் உங்க டாஸ்க்கு சைன் பண்ணியிருக்காங்களோ லைக் சீஃப் இன்ஜினியர் செகண்ட் இன்ஜினியர் இடிஒ ஆர் சீஃப் ஆஃபிசர் அவங்களோட ஸ்பெசிமென்ட் சிக்னேச்சர்ஸும் சிஓசி நம்பர்ஸும் என்டர் பண்ணணும் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல என்டர் பண்ணணும் இப்ப நம்ம பார்க்குறது டாஸ்க் சம்மரி சார்ட் நம்ம எல்லா டாஸ்கோட ஒரு சம்மரி பண்ணி அதை ஒரு சார்ட்ட ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க இந்த சம்மரி சார்ட்டை யூஸ் பண்ணால் உங்களோட ரேட் ஆஃப் ப்ராக்ரெஸ் தெரியும் ஸோ தட் உங்களோட ரிப்போர்ட் மேக்கிங் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ டாஸ்க் இருக்குது நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் இன்னும் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குன்றத நீங்கள் இந்த சார்ட்டில் ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டாஸ்கோட கம்ப்ளீஷன் டேட்டை ரைட் ஹேண்ட் சைடு காலமில் ஃபில் பண்ணுங்கள் ஒன்ஸ் அந்த யூனிட்டோட எல்லா டாஸ்க்கும் ஃபினிஷ் ஆச்சுன்னா ரீஜனில் யூனிட் ஃபினிஷ் பண்ண டேட்டா போடுங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் இயர் சைன் ஆஃப் ஆகும் போது அவங்க கிட்ட போய் சைன் பண்ண சொல்லுவாங்க அவரும் வச்சுட்டு போப்பா நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாரு இல்ல டக் டக்குன்னு சைன் போட்டு கொடுப்பாரு அந்த டைம்ல டாஸ்க் நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு தெரியாமல் வேகத்தில் எல்லாத்துலேயும் சைன் வாங்கிடுவாங்க லைக் என்கிட்ட ஒரு கேடட் சைன் வாங்கினான் அவன் சேல் பண்ண ஷிப்பு மோட்டர் ஷிப்பு ஆனால் ஸ்டீம் காலம் எல்லாத்துலேயும் சைன் வாங்கிட்டான் ஸோ இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க உங்களோட டார் புக்கில் ஷிப் ஜாயின் பண்ண உடனே அந்த கேடட் ஷிப்புக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லா டாஸ்கையும் செக் பண்ணுங்க உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாத டாஸ்க்லலாம் என் ஏன்னு நாட் அப்ளிகபிள்னு பென்சிலில் எழுதி வச்சுருங்க ஸோ தட் நீங்கள் ஒரு அவசரத்தில் சைன் வாங்கினாலும் இந்த டாஸ்கில் நீங்கள் சைன் வாங்க மாட்டீங்க வாங்க செக்ஷன் ஃபோர் பார்க்கலாம் இந்த செக்ஷன்ல இருக்கிற டாஸ்க் எல்லாமே எமர்ஜென்சி அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் டாஸ்காக இருக்கும் ஸோ ஷிப் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் ஃபெமிலரைஸ் ஆகிடணும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் வீக்குள்ள போடணும் போட்டுட்டு சீஃப் இனியர் செகண்ட் இன்ஜினியர்ட்ட சைன் வாங்கணும் ஷிப் பர்டிகுலர்ஸ்லாம் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு பென்சிலில் ஃபில் பண்ணுங்கள் சீனியர்ஸ் கிட்ட க்ராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பெனில் ஃபில் பண்ணுங்கள் செக்ஷன் ஃபைவ்ல உங்கள் டார் புக்கில் இருக்கிற மேண்டேட்ரி யூனிட்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேண்டேட்ரி யூனிட்ஸ்னால் கம்பல்சரி யூனிட்ஸ் இந்த எல்லா டாஸ்க்கும் கம்பல்சரியாக உங்கள் ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்புறம் அதில் இருக்கிற ரிப்போர்ட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும் இப்போ சில சாம்பிள் யூனிட்ஸ் பார்க்கலாம் லைக் எக்ஸாம்பிளுக்கு யூனிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் சி ஒர்த்தினஸ் ஆஃப் த வெசல் இதில் நாலு டாஸ்க் இருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் இப்போ ஒவ்வொரு டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைட் காலமில் டிஎஸ்டிஓ கிட்ட சைன் வாங்கணும் அப்புறம் ஒன்ஸ் எல்லா அந்த நாலு டாஸ்க்கும் முடிஞ்ச பிறகு கீழே DSTO sign பண்ணுவார் அந்த shaded regionல proficient ne. once DSTO proficient அந்த unitக்கு sign பண்ணா அந்த unit complete பண்ணா மாதிரி அர்த்தம் so நான் வந்து இந்த unitக்கு chief officer கிட்ட sign வாங்கிருக்கேன் next ஒரு unit பாருங்க அந்த unit பார்த்தீங்கனா 142 142 இந்த unitலையும் அதே மாறி ஒவ்வரு taskலையும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதில் ரிப்போர்ட் இருந்தால் ரிப்போர்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் டிஎஸ்டிஓ கிட்ட சைன் வாங்கணும் இந்த டாஸ்க்குக்கு நான் செகண்ட் இன்ஜினியர்கிட்ட சைன் வாங்கினேன் ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் முடிஞ்சு சைன் வாங்கினதுக்கப்புறம் கீழே ஷேடர்ட் ரீஜனில் ப்ரொஃபிஷியன்ட்டுன்னு செகண்ட் இன்ஜினியர் சைன் போடுவார் ஒன் செகண்ட் இன்ஜினியர் சைன் போட்டார்னா அந்த யூனிட் கம்ப்ளீட் ஆனதான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் பார்ப்போம் இதுதான் ரிப்போர்ட்டோட ஃபார்மேட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டர் ஃபூட்டர் வச்சுக்கோங்க ரிப்போர்ட்டோட ஹெடரில் உங்கள் நேம் டாஸ்க் ரெஃபரன்ஸ் நம்பர் கம்பெனி நேம் ஷிப்ஸ் நேம் இது கம்பல்சரியாக போடுங்க ஃபூட்டரில் பேஜ் நம்பர் போட்டால் போதும் அப்புறம் ரிப்போர்ட்டோட எண்டில் கேடட்டோட சிக்னேச்சர் டிஎஸ்டிஓ அதான் செகண்ட் இன்ஜினியர் இல்லை சீஃப் சிக்னேச்சர் அப்புறம் ஷிப் ஸ்டாம்ப் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட் தான் ஃபுல் ஆத்தென்டிகேட்டட் ஃபார்மேட் சில ரிப்போர்ட்ஸில் ட்ராயிங்ஸ் டயக்ராம்ஸ்லாம் தேவைப்படும் டிராயிராம்ஸ் ட்ராயிங்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கணும் ஒரு டிராயிங்க்கு கீழே ஒரு டைட்டில் வைக்கணும் கிளியராக லேபிள் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு சில டிராயிராம்ஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பார்த்தது என்னன்னா டார்போக் எப்படி ஃபில் பண்றது கேடெட்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்றத பத்தி தான் ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த போர்ட்போலியோ டார்போக் ஃபில் பண்றதை பத்தி ஷிப் ஜாயின் பண்ணனே அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு போர்ட்போலியோ டார்போக் ஃபில் பண்றதுக்கு அலாட் பண்ணணும் ரிப்போர்ட் மேக்கிங்க்கும் அலாட் பண்ணணும் இல்லைனா நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு உங்கள் கான்ட்ராக்டே முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ண மாட்டீங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்த டார் புக்கில் நீங்கள் ஷிப் பர்டிகுலர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் டேட்ஸாக இருக்கட்டும் எது ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பென்சிலில் ஃபில் பண்ணுங்கள் சீனியர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறமா அதை நீங்க பெண்ணில் எழுதிருங்க so that நீங்க அந்த ஸ்ட்ரைட் இல்லாம அந்த பேஜை பாத்துக்கலாம் ஓகே நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு so அடுத்த விடியோல் பார்க்கலாம் டேக் கேர் bye bye. Thanks for watching if you like this video like it share it subscribe the channel and don't forget to press the bell icon.